సరిగమ పద నిరతాంతాం వీణా సంక్రాంత కాంత హస్తాంతాం శాంతాం మృదులస్వాంతాం కుచభరతాంతాం నమామి శివకాంతాం. పశుర్వేత్తి శిశుర్వేత్తి వేత్తి గానరసం పణి. இந்த சப்தசாஸ்திரத்தினுடைய பலனாக குழந்தைகளும் அதை ரசிக்கிறார்கள், பசு போன்ற ஜந்துக்களும் ரசிக்கின்றன, பாம்பு போன்ற ஜீவராசிகளும் கட்டுப்படுகின்றன. இதெல்லாம் அந்த துவனி சாஸ்திரத்தினுடைய சப்தத்தினுடைய விளைவு. ஸ்ருதி என்கிற பரம்பரை பரம்பரையாக எழுதப்படாத அந்த சப்தசாஸ்திரம், இறைவனுடைய மூச்சு காற்றாக வழங்கக்கூடிய வேதங்களும் சரி, இந்த சரிகமாதி சப்தஸ்வரங்களை பிரதானமாக கொண்ட சப்தசாஸ்திரமும் சரி, நாத உபாசனையும் சரி, எப்படி மக்களை ஈர்த்து சேர்த்து கோர்த்து நல்ல விஷயங்களிலே அமைதியாக மனது செயல்படும்படியாக மனிதனுடைய மனதிற்கு இயல்பானது செஞ்சலம் என்பது இயல்பானது. அந்த செஞ்சலமான மனசை நல்ல விஷயத்திலே ஒரே நேரம் தொடர்ந்தாற்போல் நல்ல விஷயத்திலே இருப்பதற்கு நிலை பெறுவதற்கு உகந்த விதத்திலே இத்தனை இன்றைக்கு புதியதாக சாப்ட்வேர்கள் இவ்வளவு வந்திருக்கின்றன. இறைவனுடைய படைப்பிலே ஏற்பட்ட இந்த சாப்ட்வேர்கள், இந்த மென்பொருள் என்று சொல்கிறார்கள், இது மெய்ப்பொருளை உணர்த்தக்கூடிய மென்பொருள் இந்த கலாச்சாரம் என்பது. அந்த மெய் ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் வெவ்வேறு உருவத்திலே இருக்கும். படங்கள் உருவத்திலே இருக்கிறது, சிற்பங்கள் உருவத்திலே இருக்கிறது, வாத்திய கருவிகள் உருவத்திலே இருக்கிறது, புதியதாக உபயோகப்படுத்தக்கூடிய வாத்திய கருவிகள் மூலமாகவும் இருக்கின்றன. கிளாரினட்டோ மாண்டலினோ இது போன்ற புதியதாக இருந்தாலும் அதை நம்மளுடைய கர்நாடக சாஸ்திரத்தை உபயோகப்படுத்தி சாதனையை இவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சிவன்.